லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் ஸ்டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 2 April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாரதி ஸ்வேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9940046643. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி May 1 to 15 வரை இரவு 7 மணிக்கு. தொடர்புக்கு 7338-24242 caaacademy21@gmail.com. நாப்பா தம்பி, ஏன் திருப்பி ரிட்டானா? சூப்பர் சூப்பர், ஆனால் ரொம்ப லேட்டாக லேட்டாக வரிய. என்னையா பண்ணுறது, இப்போல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வர வந்து சோர்ஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரோம்ல, அதனால தான் இந்த ஒரு இழுபறி நடக்குது. அப்படி என்ன ப்ராஜெக்டில் முழுகி கிடக்குறியோ? ரொம்ப ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், இருந்தாலும் அது கரெக்டாக பண்ணுன்றதே. சரி, அந்த ப்ராஜெக்ட் நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன், அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான விஷயத்தோடு வந்திருக்கேன் ஐயா. இன்றைக்கி 3 விஷயம் 3 லோட்டஸ் கட்சி பற்றினது தான். ஓ, அப்பனா நம்ம நேயர்களுக்கு ஒரே குஷி தான் போ. அவங்களுக்கு குழுகுலும் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன விஷயத்துன்னு கிளியராக சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அவங்களே முடிவு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், தமிழக லோட்டஸ் கட்சியின் ஒரு முக்கிய அணியான சிறுபான்மை அணி இருக்குல்ல, ஆமா, அந்த அணியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அம்மா. அந்த அம்மா கூட சண்டை, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரே பரபரப்பா இருந்தது. எஸ், போன் கால்ல பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? நாங்கெல்லாம் வந்து அக்கா தம்பி மாதிரிங்க, அப்படிதான் நாங்க பேசிப்போம் அப்படின்னு தெரியுமா? அந்த ஆடியோ கால்ல சிக்கின மேடம் ஜி இருக்காங்கல்ல, அந்த மேடம் ஜி பதவிக்கு தான் ஒரே கழுத்தா இருக்கும்னு ஒரே முணுமுணுப்புப்பா. என்ன அப்படின்னா, அவங்க அணியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகளே வந்து இல்லைங்க, சரிப்பட்டு வராதுங்க, எப்போ பார்த்தாலும் சர்ச்சையாகிட்டே இருக்குங்க. இந்த அம்மா வந்து ஃபோன் காலில் பேசினாலும் சர்ச்சை, நேரில் பேசினாலும் பஞ்சாயத்து. அது மட்டும் இல்லை, இவங்க குடும்பத்திலே கூட இவங்க பொண்ணு வச்சு பஞ்சாயத்து, அவங்க மருத்துவம் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு, அவங்க சொன்ன ஆலோசனைகள் அப்படி இப்படின்னு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் எதுக்குங்க பஞ்சாயத்து, சர்ச்சைக்கு மேலே சர்ச்சையாக வந்து என்னங்க பண்ணுறது அப்படின்னு இவங்க முணுமுணுக்க, சரிங்க பதவி இதெல்லாம் சரி, கொஞ்சம் அவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு பதவி தூக்கிடலாம், ஆளை மாற்றிடலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுமா? குறிப்பா கர்நாடக தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மாநில தலைவர் வந்து ரிட்டர்ன் ஆவார்ல திருப்பி, உடனே முக்கியமான அணித்தலைவர்கள்லாம் மாத்தப்படலாம்னு சொல்றாங்க. அந்த அணித்தலைவர்ல யார் தப்பிச்சாலும் சரி, இவங்க தப்பிக்கிறது டவுட் தான்றாங்க. இவங்களுக்கு வேற ஏதாவது பதவி கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த அம்மாக்கு என்ன பதவி கிடைக்க போகுது, இல்ல பதவியெல்லாம் இருக்காது, ஒன்லி பதவி ரிமூவல் தானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டு, அடுத்த மேட்டர் என்ன? அடுத்தது என்ன நீ கேட்டனா, நீ வந்து ஒரு ஆடி போயிடுவ, அசந்து போயிடுவேன்ற மாதிரி தான் ஒரு விஷயம். என்னையா பில்டப்லாம் ஓவரா இருக்கு? பில்டப்னா யாரு நம்ம, என்னையா இப்படி பில்டப்னு சொல்ற? அப்படிலாம் கிடையாதுயா, முக்கியமான விஷயம், கர்நாடக தேர்தல் வந்து ஒரே பஞ்சாயத்தோட போயிட்டு இருக்கு, யாருக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல, யாருக்காவது மெஜாரிட்டி கிடைக்குமாப்பா அப்படின்னு கேட்டா கூட டவுட்டு தாங்க. அப்போ ஹேங்கிங் சட்டம் பண்றமா? ஹேங்கிங் இல்லை, ஹங் அசம்பிளி அப்படின்வாங்க. என்னையா ஹங் அசம்பிளி வருதுன்ற ஒரு ஹங் அசம்பிளினா என்ன? அடுத்து பஞ்சாயத்து தான், இவங்க அவங்கள பஸ்ல கூட்டு போக, அவங்களை பதுக்கி வைக்க, அதாவது யார் எம்எல்ஏக்களை இவங்க பதுக்கி வைக்க, அவங்கள அது பண்ண அப்படின்னு இது பண்ண, இவங்களுக்கு இது வாங்கி கொடுக்க, அதுக்கு இவங்க இதை சொல்ல, ரெசார்ட்ல இருக்க, ஊஞ்சல் ஆட, என்ன ஊஞ்சல் ஆடும், ஜனநாயகமும் ஊஞ்சல் ஆடும், அது எப்பயும் ஊஞ்சல் ஆடிட்டு தான் இருக்கு, ஊஞ்சல் ஆடுது.
ஆஞ்சலா ஆகுது. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த கர்நாடக தேர்தல்ன்றது கர்நாடக தேர்தலாக இருக்குன்றது புரிஞ்சிருச்சு. ஒரே நாடகம் மேலே நாடகமாக இருக்கும். எப்படி நல்லா இருக்கா? நாடகம் நாடகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இப்படியே போயிட்டு இருக்குன்றது நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லையா, லோட்டஸ் கட்சி வந்து இதில் முக்கியமான தீவிரமாக கவனம் செலுத்தி நம்ம எப்படி பண்ணணும் இந்த தொகுதியில் எந்த இம்பாக்ட் பிளேயராக நம்ம மலையாளரோட இருக்கிருக்காங்களே. இம்பாக்ட் பிளேயர் ஐபிஎல் மாதிரியா? ஆமாயா, இம்பாக்ட் பிளேயர் தான். அவர் இம்பாக்டே பண்ணுவாருன்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகுதியில் இவர் என்ன, இந்த தொகுதியில் அவரா, ஓ இந்த தொகுதியில், ஓ ஓகே இந்த தொகுதியில் ஆபியா, ஓ அப்படின்ற மாதிரி தொகுதி வாரியா இந்த வேட்பாளர் யார், இவருக்கு யாரா நிக்கிறா, எதிர்த்து நிக்கிறா, அதுக்கு முன்னாடி யாரு, ஓகே நம்ம ஆளு யாரு, நமக்கு ஆளே எதிர்போட்டியா போட்டியாளராக நிக்கிறா அப்படின்னு மாதிரி சீட்டு கிடைக்காத எதிர்த்து நிக்கிறோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பிச்சு மேயறாங்களாமா லோட்டஸ் கட்சி. அதன் அடிப்படையில் நம்ம மலையாளவர் போய் டெல்லி தலைமைக்காரங்களில் முக்கியமானவர்களை சந்திச்சு ஒரு முக்கியமான பிபிடி பிரசன்டேஷனை போட்டு காமிச்சிருக்காரு. வெற்றி சதவீதம் எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம என்னென்னலாம் பண்ணா இவ்வளவு எடுக்கலாம், இன்னும் என்னென்னலாம் பண்ணா அவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு 360 டிகிரியில ஒரு பிரசன்டேஷன் கொடுத்திருக்காரு. இந்த பிரசன்டேஷன் அப்படின்றது வந்து குறிப்பா உள்துறை இருக்காருல்ல, மிஸ்டர் உள்துறை அப்படின்ற பாருல, அவர் இருக்காருல, அவருக்கே வந்து போதான். ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து கர்நாடக தேர்தலில் முக்கியமான பல பகுதிகளுக்கு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சூரியகுமார் யாதவ் பார்த்து சொல்லுவார் தெரியுமா, அப்படி கிரிக்கெட்ல விராட் கோலியை பார்த்து சொன்னாரு அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அது மாதிரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது மாதிரி சொல்லியிருக்காரா, அதனால அவர்கிட்ட தான் பிபிடி பிரசன்டேஷன்லாம் போட்டு காமிச்சு தான் சொல்றாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா இந்த பிபிடி பிரசன்டேஷன் அண்ட் ஒட்டு மொத்தமாக மலையானவரோட பெர்ஃபார்மன்ஸ், கர்நாடக தேர்தலில் அவர் செய்யும் பிரச்சாரம், கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸு, அவர் போய் அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங்கில் வர க்ரௌடு, குறிப்பாக அவர் வந்து முன்னாள் முதல்வரோட பையன் கூட சேர்ந்து நடத்திய கூட்டம் வந்து கோலாரில் நடத்திய அந்த கேஜிஎஃப் சுரங்க கூட்டத்தில் சலாம் ராக்கிபா அப்படின்னு அவர் கொடுத்து என்ட்ரி, அவர் இது பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்த க்ரௌடு அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மட்டும் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார், உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க அப்படியேதான், அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்துச்சு, எல்லாரும் ஒரே குஷியா இருக்காங்க லோட்டஸ் தலைமை. இதனால அவங்களுக்கு வந்து சூப்பர் பையா சூப்பர் அப்படின்னு பாராட்டு மலையில் இருக்காராமா மலையானவர். ஆனாலும் இந்த இது பத்தாவது மலைஜி, இன்னும் நிறையா செய்யுங்க, வெற்றி கனியை பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்களாமா. அவருக்கையில 86 தொகுதி பொறுப்பாளராக கொடுத்துருக்காங்க. ஸோ 86 தொகுதி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாராம் மலையானவர். மலையானவர் வந்து கேட்டு வேற பல முக்கியமான ஆட்களை இறக்கி பிரச்சாரத்துக்கு இறக்கியிருக்காராமா. அவர் யாருன்றதை சீக்கிரமாக நானும் சொல்கிறேன். யார் யாரு நட்சத்திர பிரச்சார பீரங்கியா? நீ பாட்டுக்கு அதை சொல்லு சொல்லுன்ற, அதை நாளைக்கு சொல்கிற. இன்னொன்று சில விஷயங்களை டீப்பாக டிக் பண்ணி எடுத்து வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் அப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் கிடச்சிருக்குப்பா. இது நான் லோட்டஸ் விஷயம் சொல்லலை, மூணுமே நீ லோட்டஸ் விஷயம் சொன்னால மூணாவது விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து முதல்ல இப்போ கர்நாடகா தேர்தல் இருக்குது, அடுத்து என்ன அப்படின்னா 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குது, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலங்கானா, சிக்கிம் ஏதோ இருக்குது, இதெல்லாம் தேர்தலாம் இருக்குது, வருஷ தேர்தல் இருக்குது, இதெல்லாம் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வேறு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேர்தலாம் லியோ படப்பிடிப்பு நடந்தது. என்னையா லியோ லியோ லியோன்ட்டு போட பிளட்டி ஸ்வீட்டு, இது பாட்டுக்கு இருக்கட்டும், நீ இது இருக்கட்டும், விஷயத்துக்கு வரும். இந்த எத்தனை ஸ்வீட்டு லியோ இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமான நாட்டின் செமிஃபைனல்லாம் இந்த நடக்குது. எதுக்கு அப்படின்னா ஃபைனல்ஸாக நடக்க போகிற 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுன்றது பல கட்சிகளோட ஆசை. அவங்கவுங்க லோக்கலில் அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் எடுக்கணும், பாக்கெட்ஸில் அவங்கவுங்க பாக்கெட்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுன்றது ஆசையாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லோட்டஸ் கட்சி நம்ம 400 சீட்டு ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு எய்ம் வச்சுருக்காங்களாம்ப்பா. என்னப்பா 400 டார்கெட்டா? 400 சீட்டு, அந்த 400 400 பார் அப்படின்னு ஃபிரேக் பார் 400 பார் அப்படின்லாம் ஒரு ஒரு மொத சந்து மார்க் வந்து மொத சந்து அப்படி இல்லையா, ஃபிர் ஏக் பார் 400 கீ பார் அப்படின்றாங்களாமா. அது சேர்ந்து தம்பி ஹிந்தி எனக்கு தெரியாது, எனக்கும் ஹிந்தி நகி பையா எனக்கும் தெரியாது பையா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க மாதிரி கோஷங்கள்லாம் காயம் பண்ணியிருக்காங்களாமா. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்துருக்காராம் ஜி. யாரு? நம்ம ஜி. என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா அவங்களோட ஃபார்முலா, அதாவது ஜி மற்றும் ஜெண்டா ஜி இருக்காங்களே அவங்களோட ஃபார்முலா அப்படின்னா குஜராத்லேருந்தே அவங்க ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
மோஸ்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சீட்டு கிடையாது, கல்தா சீப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் சீட்டு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சீட்டு கிடையாதுன்றவாங்க. அப்போ அப்படியே தான் இந்த டைமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 120 எம்பிக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவில் இருக்காங்களாமா லோட்டஸ் கட்சி. குறிப்பாக இதில் ஒத்த கால நிற்கிறாராம் ஜி கார். என்னப்பா அது உள்ளுக்குள்ளேயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா? எஸ், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உள்ளதான் முக்கியம், வெளியிலையோட உள்ள பண்றது தான் முக்கியம், அப்பதான் நம்ம முதல்ல கிளீனா இருக்க முடியும், வெளியில கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு ஜி காரர் முடிவு பண்ணி முதல்ல எங்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பு 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 டப்புன்னு தூக்குறாங்களாமா. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கர்நாடகா எலெக்ஷனில் எத்தனை பேருக்கு புது புது சீட்டை கொடுத்துட்டு தூக்கிட்டு புது புது முகமாக இறக்கிருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, அப்போது டீசரா? எஸ், அதற்கான டீசர் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க லோட்டஸ் கட்சி. ஸோ 120 பேரில் எந்த 120 பேர் ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஜெயித்தவங்க மட்டும் இல்லாமல் ஜெயித்தவங்களுக்கே அப்படின்னா தோற்று தோற்று போனவங்களுக்கு என்ன நினச்சி பாருங்க, நிறைய டைம் சான்ஸ் கொடுத்தவங்களுக்கு ஐயோ இவன் ஜெயிக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வின்னபிலிட்டியை பார்த்து தோற்றவங்களுக்கு சீட்டு கிடையாது ஐ மீன் ரொம்ப தோற்று தோற்று பர்ஃபார்மன்ஸே பண்ணாம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா சீட்டு வாங்குறவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாமா லோட்டஸ் கட்சி. சரி, இதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கியா? குறிப்பா யார் யார் பிரச்சாரத்துக்கு வரா லோட்டஸ் கட்சி சார்பில், கை கட்சி சார்பில் முக்கியமான அஸ்திரங்கள்லாம் எடுக்க போற போகுதான் கர்நாடகாவில். இது தவிர இங்க ராஜ்பவன்ல வேற ஒரே விஷயங்கள்லாம் குக்கிங் ஆயிட்டு இருக்கு. குக்கிங் ஆகிற விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கியா? சீக்கிரம் வரு தம்பி, கரெக்டா வந்துரு, காக்க வைக்காத இல்லைன்னா அவ்வளவுதான். சரி சரி சரி, வந்துடுறேன், போன வைக்கி.